அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல லேசான முக்கியமான சுன்னாக்களை நானும் நீங்களும் மறந்திருக்கின்றோம். இந்த சுன்னாக்களை நினைவுபடுத்துவதற்கு நான் விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல முக்கியமான லேசான சுன்னாக்களில் இன்று நான் உங்களுடன் முதலாவது ஒரு சுன்னாவாக இந்த பகுதியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பரா பின் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் தூங்குவதற்கு செல்கின்றாரோ நீங்கள் வுது செய்துவிட்டு வலது பக்கம் திரும்பி தூங்குங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பரா பின் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலேயும் முஸ்லிம்லேயும் வரக்கூடிய ரிவாயத்தாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஹதீஸை கொண்டு பார்த்தோம் என்றால் மிக முக்கியமான ஒரு லேசான ஒரு சுன்னாவை நானும் நீங்களும் நிச்சயமாக மறந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சுன்னா, இந்த உது செய்வது, தூங்குவதற்கு முன் உது செய்வது மிகவும் லேசான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குவதற்கு செல்வதற்கு முன் நாங்கள் இந்த உதுவை செய்துவிட்டு தூங்குவோம். சுபஹானல்லாஹ், தூங்கின நேரத்தில் அப்படியே வஃபாத்தாகி விட்டமண்டா, சுபஹானல்லாஹ், அந்த உதுவோடே வஃபாத்தாகின பாக்கியம் அல்லாஹ் சுபஹான தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவான். அன்பானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உதுவுடைய சிறப்புகள் எங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, இதை கொண்டு நாங்கள் இந்த ஹதீஸை அமல் செய்து இந்த சுன்னாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்போம். புலநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று முதல் இந்த சுன்னாவை, இந்த லேசான சுன்னாவை எடுத்து நடக்குவதற்கு புலநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.